சாண்டல்யன் அவர்களின் நீலரதி அத்தியாயம் இருபத்தி ஒன்பது ஊகமும் உணர்வும் படைத்தலைவன் உத்தரவில் இருந்த உக்கிரமான எச்சரிக்கையை கண்டு அணுவளவும் அஞ்சவில்லை உதயகுமாரன் படைத்தலைவரே எப்படியாவது என்னுடன் வந்திருப்பவர்களை அழைத்து வரும்படி உத்தரவிடுகிறீர்கள் இல்லையேல் என்று மிரட்டியும் இருக்கிறீர்கள் உதயகுமாரன் இத்தகைய மிரட்டலுக்கு அஞ்சும் காலம் போய்விட்டது அவர்களை எப்படியாவது அழைத்து வர வேண்டும் என்றால் எப்படி அழைத்து வருவது வலுக்கட்டாயமாக தூக்கி வர அவர்கள் குழந்தைகள் அல்ல நாலந்து பேரை பலி கொடுக்காமல் அவர்களை சிறை செய்யவும் முடியாது மாறன் கத்தி முன்பு தளபதி மாவலி பட்ட பாட்டை நான் நேரில் பார்த்திருக்கிறேன் ஆகையால் அழைத்து வரும் வழி ஏதாவது சொல்லுங்கள் உங்களுக்கு தான் தந்திரங்கள் பல தெரியுமே என்ற உதயகுமாரன் ஏளனம் கலந்த குரலில் சொன்னான் உதயகுமாரன் சொற்கள் உள்ளூர எரிமலையை சிருஷ்டித்தாலும் அதை படைத்தலைவன் வெளிக்கு காட்டிக் கொள்ளவில்லை நிதானத்துடனும் மிகுந்த தந்திரத்துடனும் பேசினான் படைத்தலைவன் உதயகுமாரா நீ உன் பிறந்த ஊருக்கு செல்வதாக சொல் அந்த மாறனிடம் அங்கு அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு இருக்கும் என்றும் சொல் அரண்மனை போன்ற மாளிகையில் அவர்கள் சுகமாக கலப்பிர படைகளின் தொந்தரவில்லாமல் வாழலாம் என்றும் சொல் இப்பொழுதுள்ள நிலைமையை முன்னிட்டு மாறன் சம்மதிப்பான் அவன் சம்மதித்தால் அந்த பெண்ணும் சம்மதிப்பாள் அவள் அவனிடம் தீரா காதல் கொண்டிருக்கிறாள் காதல் ஒரு வியாதி அது யாரையும் அடிமைப்படுத்தும் என்று கூறி மெல்ல நகைத்தான் படைத்தலைவன் அவனது நகைப்பு வேப்பங்காயாக இருந்தது உதயகுமாரனுக்கு நீங்கள் தவறாக நினைக்கிறீர்கள் அவள் மாறனையோ மாறன் அவளையோ காதலிக்கவில்லை அவளை எனக்கு மனமுடிக்க தீர்மானித்திருக்கிறார் மாறன் நான்தான் அதற்கு ஒப்பவில்லை ரதி அவருக்கு மகளுக்கு சமானம் என்றான் கடினமான குரலில் உதயகுமாரன் இம்முறை படைத்தலைவன் பெரிதாகவே நகைத்தான் சிரித்தபடி சொன்னான் உதயகுமாரா உனக்கு இன்னும் உலக அனுபவம் போதாது சத்திரக்காரன் மனையாட்டியாக அவள் போட்ட வேஷத்தை நான் முதலிலேயே நம்பவில்லை அவள் மாறனை பார்த்த பார்வைகளிலெல்லாம் வேட்கை மிதமிஞ்சி இருந்தது அவள் உனக்கு கிடைப்பாள் என்ற மனோராஜ்யம் இருந்தால் அதை மறந்துவிடு அந்த கூட்டத்தில் ஒவ்வொருவரையும் நான் எடை போட்டு விட்டேன் அந்த சத்திரக்காரனும் சாதாரண சத்திரக்காரன் அல்ல சிறந்த வீரன் வண்டியோட்டி வந்தவனை தவிர நீங்கள் மூவருமே போராட முடியும் இருப்பினும் என்னிடம் உள்ள காவலரை கொண்டு உங்களை சிறை செய்ய என்னாலும் முடியும் அப்படி சிறை செய்வதில் சில கஷ்டங்கள் இருக்கின்றன சிறை செய்தால் நான் அழைத்து போக முடியாது அவர்களை ஒன்று புகாரின் மடத்துக்கு அனுப்ப வேண்டும் அல்லது அரசரிடம் அனுப்ப வேண்டும் இரண்டும் என் திட்டத்தை கெடுத்துவிடும் என்று உதயகுமாரனது கண்கள் புரிந்ததற்கு அறிகுறியாக பழிச்சிட்டன உங்கள் திட்டம் எனக்கு தெரியும் என்றான் என்ன தெரியும் உனக்கு என்ற படைத்தலைவன் கேள்வியில் லேசான சினம் துணித்தது ரதி மேல் கண்ணை வைத்திருக்கிறீர்கள் பெண்ணாசை இன்னும் விடவில்லை உங்களுக்கு என்றான் உதயகுமாரன் ஏன் விட வேண்டும் எனக்கென்ன வயதாகிவிட்டதா அந்த மாறன் வயதுதான் எனக்கும் இருக்கும் அந்த பெண்ணை அழைத்து வா என்று சற்று கடுமையாகவே சொன்னான் காஞ்சிவர்மன் உதயகுமாரன் இகழ்ச்சி ததும்பிய கண்களால் காஞ்சிவர்மனை நோக்கினான் இப்பொழுதே உங்களை எச்சரிக்கிறேன் கொல்லிக்கட்டையை நீங்களாக எடுத்து தலையை சொரிந்து கொள்ளாதீர்கள் அந்த பெண்ணுக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்தாலோ நேரிடும் என்ற அறிகுறிகள் இருந்தாலோ மாறன் உங்களை அழிக்கத் மாட்டார் என்ற குரலிலும் இகழ்ச்சி தோன்ற பேசினான் காஞ்சிவர்மன் மெல்ல பொறுமையை இழந்தான் உதயகுமாரா சொன்னபடி செய் இல்லையில் பெரும் விபரீதங்கள் ஏற்படும் என்று கூறினான் சினத்தால் அவனது உதடுகளும் துடித்தன உங்கள் கோரிக்கையை தெரிவிக்கிறேன் அவர்கள் வருவதும் வராததும் என் பொறுப்பல்ல என்று கூறிவிட்டு உதயகுமாரன் வெளியே நடந்துவிட்டான் அவன் வெளியே சென்ற தோரணையையும் நடையின் திடத்தையும் பார்த்த காஞ்சிவர்மன் இந்த கோழை எப்படி மாறிவிட்டான் அவசியமானால் இவனையும் தொலைக்க வேண்டியதுதான் அதற்கு சுலபமான வழியும் இருக்கிறது என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான் கொண்டான் அடிரதி என்ன அழகான பெயர் உனக்கு என்ன பொருத்தமான பெயர் வெகு சீக்கிரம் நீ என் மாளிகை பஞ்சனையில் புரளுவாய் என்று எண்ணமிட்டு அந்த இன்பத்தை எதிர்பார்த்து மோகன கனவிலும் ஆழ்ந்தான் அங்கிருந்து புறப்பட்டு இளமாறன் இருந்த விடுதிக்கு சென்ற உதயகுமாரன் யாரையும் எதையும் கேட்க விடாமல் தானே பேச ஆரம்பித்தான் சத்திரக்காரரே உமது வேஷம் அம்பலமாகிவிட்டது ஆகவே வீணாக படுக்க வேண்டாம் எழுந்து உட்காரும் நீரரதியும் முக்காடிட வேண்டாம் எல்லோருமே சுயரூபத்தில் இருக்கலாம் படைத்தலைவன் நம்மை பற்றி ஓரளவு ஊகித்திருக்கிறான் ஆனால் நீங்கள் யார் என்பது திட்டமாக தெரியாது எப்படியிருந்தாலும் உங்களை தனது மாளிகைக்கு அழைத்து செல்ல தீர்மானித்திருக்கிறான் முடிந்தால் சாதாரணமாக இல்லையேல் பலவந்தமாக என்று படைத்தலைவன் இஷ்டத்தை எளிதாக சொன்னான் உதயகுமாரன் பிறகு நீலரதியை உற்று நோக்கி இந்த நிலைக்கு நீதான் காரணம் உன் அழகு அவனை மயக்கியிருக்கிறது என்றும் கூறினான் நீலரதியின் கண்களில் தீப்பொறி பறந்தது என்னை இச்சித்து ஏற்கனவே இருவர் மாண்டு கூறினீர்களா அவனிடம் என்று வினவினால் சுடும் சொற்களால் எதை சொன்னாலும் இப்பொழுது அவன் புத்தியில் ஏறாது காமுகன் புத்தியது என்றான் உதயகுமாரன் அதுவரை பேசாமல் இருந்த இளமாறன் மெல்ல வினவினான் அவனை உனக்கு எப்படி தெரியும் என்று என் தாய்க்கு மாமன் அதுவும் அவன் சொல்லித்தான் எனக்கு தெரியும் என்று விளக்கினான் உதயகுமாரன் இளமாறனிடமிருந்து அதற்குப் பிறகு ஒரு வார்த்தை கூட வெளிவரவில்லை முகத்தில் ஒரு கடுமை ஏறி இருந்தது அந்த கடுமைக்கு அறிகுறியாக அவன் உதடுகள் மடிந்திருந்தன அவன் உடல் பூராவுமே விரைத்து கிடந்தது கடைசியில் உதயகுமாரன் கேட்டான் அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இளமாறன் நிதானத்துடனும் அழுத்தம் திருத்தமாக பதில் சொன்னான் அவன் இஷ்டத்துக்கு இணங்க வேண்டியது அவன் இருப்பிடம் செல்ல வேண்டியது என்று அதனால் விளையக்கூடிய விபரீதம் தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டான் உதயகுமாரன் எந்த விபரீதமும் விளையாது என்று திட்டமாக சொன்ன இளமாறன் காலையில் காஞ்சிவர்மன் இருப்பிடம் செல்ல சித்தமாகுங்கள் என்று கூறிவிட்டு எழுந்து எதிரே இருந்த மரக்கூட்டங்களை நாடிச் சென்றான் அவன் சென்ற பிறகு சில வினாடிகளை தாமதித்து நீலரதியும் அவன் சென்ற திக்கை நாடி சென்றாள் உதயகுமாரன் உதடுகளில் புன்முறுவல் விரிந்தது இவள்தான் எனக்கு மனைவியாக போகிறவளா நல்ல அறிவாளியான இளமாறன் ஏன் உண்மையை உணரவில்லை என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் பிறகு கூடத்தின் ஒரு மூளைக்கு சென்று சாய்ந்து கண்களை மூடினான் மரக்கூட்டத்தை நோக்கி சென்ற இளமாறன் அங்கிருந்த மணலில் படுத்தான் சற்று நேரத்திற்கெல்லாம் அங்கு வந்த நீலரதியும் அவன் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டாள் அவள் கையொன்று அவன் கையை பற்றியது முகத்தை அவன் மார்பு மீது புதைத்து கொண்டாள் அவள் அவள் குழலை தடவி கொடுத்த இளமாறன் இது முறையல்ல என்றான் மெதுவாக எது என்று அவள் கேட்டால் அவன் காதுக்கு அருகில் குனிந்து நீ இங்கு வருவதும் தனிமையில் என்னுடன் இருப்பதும் பார்ப்பவர்கள் தவறாக நினைப்பார்கள் என்று இளமாறன் முணுமுணுத்தான் யார் எப்படி நினைத்தால் நமக்கென்ன என்று நீலரதி மேலும் அவனை நெருங்கினார் இளமாறன் உணர்ச்சிகள் கட்டுக்கடங்காமல் இருந்தாலும் மெல்ல சமாளித்துக்கொண்டு நீலரதி நீ என் மகளுக்கு சமானம் இந்த நினைப்பில் வைத்துக்கொள் என்று சற்று கடிந்து கொள்ளும் முறையில் கூறினான் மகள் தந்தைக்கு பணிவிடை செய்யக்கூடாதா செய்யலாம் ஆனால் இப்போது பணிவிடை எதுவும் தேவையில்லை வேறு என்ன தேவை சிந்தனை என்று கூறிய இளமாறன் சிந்தனையில் இறங்கினான் நீண்ட நேர சிந்தனைக்கு பிறகு விடுதிக்கு ரதியுடன் திரும்பிய இளமாறன் உதயகுமாரா நாம் படைத்தலைவனுடன் காலையில் புறப்படுகிறோம் அதனை அவனுக்கு அறிவித்துவிடு என்று கூறினான் சிங்கத்தின் வாயில் நீங்களாக தலையை நுழைக்கிறீர்கள் என்று எச்சரித்தான் உதயகுமாரன் சிங்கம் யார் என்பது அங்கு போன பிறகு தெரியும் எங்கு கடல் மல்லைக்கு இதை மிக நிதானமாகத்தான் சொன்னான் இளமாறன் ஆனால் உதயகுமாரனுக்கும் மற்றவர்களுக்கும் அது பேரதிர்ச்சியை தந்தது காஞ்சிவர்மன் அரண்மனை கடல் மல்லையில்தான் இருக்கிறது என்று எப்படி ஊகித்தான் என்பது உதயகுமாரனுக்கு அடியோடு புரியவில்லை ஆகவே கேட்டான் அவன் இருப்பிடத்தை எப்படி ஊகித்தீர்கள் என்று ஊகிக்கவில்லை உணர்ந்தேன் என்றான் இளமாறன் பாம்பை தவளை கூவி அழைக்கிறது என்றும் உரைத்தான் அவன் முகத்தில் பலவித உணர்ச்சிகள் தாண்டவமாடின உவகை வெறுப்பு சினம் இப்படி பல உணர்ச்சிகள் மாறி மாறி தோன்றின மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்